ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திஷா மேத்தமேட்டிக்ஸ். சம் திஷானிக் நம்ம பார்க்க போகிறது 10th செமச்சர் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1 டென்த் செம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். த ஃப்ரிஸ்டம் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட். ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப் இஃப் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 square centimeter இஸ் ₹2. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப். இந்த லேம்பை பெயிண்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இஃப் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து 1 square centimeterக்கு ₹2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுக்கு டயக்ராம் புக்லேயே கொடுத்துருக்காங்க. த ஃப்ரிஸ்டம் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட். இன்க்ளூடிங் த டாப் பார்ட்டையும் சேர்த்து நம்ம பெயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்ம மொத்தம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது கொடுத்துருந்தாங்க, இது கொடுத்துருந்தாங்க, அண்ட் இது கொடுத்துருந்தாங்களா. நம்மளுக்கு இது டோட்டலாக 12, அண்ட் இது 2, இது 6. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்ட் ஹைட் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது தானே. ஸ்லாண்ட் ஹைட் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே 2 இங்கே லைன் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் இந்த லைன் ட்ரா பண்ணும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த டோட்டலாக நம்மளுக்கு 12, இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது. இது 6னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், 6 தானே இருக்கும். இது நம்மளுக்கு 6 centimeterராக தான் இருக்கும், ஏன்னா 6 + 6 தான் நம்மளுக்கு 12 வரும். அப்போ இது 6 அண்ட் இது 6 மொத்தமாக நம்மளுக்கு 12 வந்துடும். அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு 6. அண்ட் ஈஸியாக நம்ம இப்போ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம்ல. அண்ட் நம்ம ஸ்லாண்ட் ஹைட் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், ஏன்னா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சினா ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அப்போ ஹைபோடெனஸ் ஸ்கொயர் அதாவது எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 square + 8 square. ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சிடர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரூட்டில் வந்துடும். அப்போ ரூட் 6 36 + 8 square பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 வரும். அண்ட் இது ரெண்டு ஆட் பண்ணணும்னா ரூட் 100 வரும். ரூட் ஆஃப் 100 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 வரும். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 centimeter. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 centimeter இப்போ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரிஸ்டம் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும், அண்ட் நம்ம இப்போதைக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் அண்ட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இன்டூ 2 பண்ணணும்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரிஸ்டமும் சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரிஸ்டம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு இந்த டாப்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். லேம்பில் மேலே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள், அண்ட் பாட்டமும் நம்மளுக்கு சர்க்கிளில் தானே இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா டாப் எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளும் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறது ஏரியா ஆஃப் சர்க்கிள். அண்ட் இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பை எல் இன்டு ஆர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரேடியஸ்னு வரும் ப்ளஸ். அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர், பையா ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பை காமனாக இருக்குது, காமனாக பையை வெளியே எடுத்துடலாம். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு எல் என்னது நம்மளுக்கு, எல் ஸ்டாண்ட் ஹைட் அதை நம்ம கண்டுபிடிச்சோம் 10. அப்போ 10 × r அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தான் ஆர். இது நம்மளுக்கு இப்போ பாட்டம் ஆஃப் த சர்க்கிள், பாட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு சர்க்கிளாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் இது 2, இது சென்டர் 2 இது தானே நம்மளுக்கு 12, இது 2 இது ஸ்மால் ஆர். அப்போ இது நம்மளுக்கு டோட்டல் பெருசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 அண்ட் ஸ்மால் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வரும். அப்போ எக்ஸ்டர்னல் வந்து ஆர், கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 ப்ளஸ் ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். அண்ட் நம்ம பையை காமனாக வெளியே எடுத்தாச்சு, அதோட வேல்யூ போட்டிருக்கோம்ல 22/7 ப்ளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் என்ன ஆர் என்ன எடுத்திருந்தோம் 6, அப்போ 6 square வருமா நம்மளுக்கு, 6 square வரும். அப்போ 22/7 இன்ட்டு நம்மளுக்கு 10 × இது ப்ளஸ் பண்ணனால நம்மளுக்கு 18 தானே கிடைக்கும். அப்போ 10 × 18 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 118 கிடைக்கும். 180 + 6 square பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36. அண்ட் 22/7 × பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 216 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4752/7 வரும். அண்ட் இது நம்ம 7 டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கு 678.857 கிடைக்கும். அண்ட் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நம்மளுக்கு 678.86.
இப்போ இதோட வேல்யூ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதோட இன்டு டூ பண்ணணும்னா நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சனால. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இஸ் ஈக்குவல் டு 678.86 × 2. இதோட இன்டு டூ பண்ணணும்னா நம்மளுக்கு 1357.72 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1357.72 பைசை நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆஃப் தி லேம்ப். நம்ம இதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 9.1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.